இன்னைக்கு ஒரு புதிய சோதனையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னடா கையில் பலூன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு பலூன்னா பிடிக்கும் இல்லையா? இந்த பலூனுக்குள்ளே ஒரு அறிவியல் தத்துவத்தை விளக்க போகிறேன். சரியா, இந்த பலூனை ஊதி இதுக்குள்ளே காயின் ஒன்று போட்டிருக்கேன். பாருங்கள், காயின் தெரியுதா? இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பலூனை சுத்த போகிறேன். சுத்துறேன், அதுக்குள்ளே உள்ள காயின் பாருங்க, பாருங்க இப்படி சுத்துது. புறத்துலாம் இங்கே பாருங்க, பார்த்தீங்களா காயின் என்ன இருக்கு? அந்த பலூனுக்குள்ளே என்ன செய்யுது? இந்த இந்த ஓரத்துல சுத்துதா பாருங்க. இதே மாதிரி எங்க பார்த்துருக்கீங்க? ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் மிகப்பெரிய வட்ட வடிவமான உழவுண்ட மாதிரி இருக்கும். அதில் பைக்கில் ஒருத்தர் என்ன செய்வார், பைக்கில் சுற்றி வருவார் பார்த்துருக்கீங்களா? அவரை கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த நாணயத்தையும் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த நாணயம் பாருங்கள், சுத்துதா? சுற்றி இப்படியே சுற்றி 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 கீழே வந்து விழுகுது. இதுக்கு காரணம் மைய நோக்கு விசை. என்னது? ஒரு பொருளானது இப்படி சுற்றி வரும்பொழுது அதோட மையத்தை நோக்கி தான் என்ன செய்யும், சுற்றுனா அதுக்கு மைய நோக்கு விசை. அப்போ சர்க்கஸ் கூடாரத்தில் ஒருத்தர் இப்படியே சுற்றி வர்றதுக்கு காரணம் கீழே விழுகாமல் இருக்கார்ல. இப்போ நானே என்ன செய்யணும், இப்படி சுத்தம் போது கீழே விழுந்துடணும்ல. இப்போ இதுக்குள்ளே சுத்தம் போது என்ன செய்யணும், கீழே விழுந்துடணும் இல்லையா? இப்போ விழுகாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதுக்கு காரணம் மைய நோக்கு விசை. சரியா, மையத்தை நோக்கி இது சுற்றுறதுனால என்ன செய்யல, கீழே விழுகலை. சரியா, அதனால தான் என்னது சுழண்டுக்கிட்டே இருக்குது இந்த நாணயம். அது மாதிரி அந்த பைக்கில் உள்ளவர் என்ன செய்கிறாரு, இதே தத்துவத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாரு, சுழண்டுக்கிட்டே வராரு. வாங்க, நேரம் வைங்க, இப்படி பிடிச்சி காட்டு. ஆ, காட்டு இருக்கா? மையத்தை நோக்கி தான் என்ன செய்யுது, நிப்பாட்டினவுடனே அந்த சுழற்சி நின்றவுடனே என்ன செய்யுது, எங்கே விழுகுது, இப்படி விலகியா போகுது, எங்கே இருக்குது, உள்ளுக்குள்ளே நடுவில் விழுகுது. அப்போ மையத்தை நோக்கி நல்ல மைய நோக்கு விசையின் காரணமாக தான் என்ன செய்யுது, அந்த வட்டப்பாதையில் அப்படியே சுற்றி சுற்றி வருது. இதுதான் அறிவியல் தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் ஒருத்தர் பைக் என்ன செய்கிறாரு, அப்படியே அந்த உலக உருண்டைக்குள்ளே சுற்றி சுற்றி வர்றாரு. கீழே அப்படியே விழுந்துருவாரான்னு வேணந்து பார்க்கும்போது என்னது, விழுக முடியல, நடுவில் விழுகலை இல்லையா? அது காரணம் தான் இல்லையா குழந்தைகளே? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு அறிவியல் தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யுது, செயல்படுது. இதே மாதிரி ஒருத்தர் சைக்கிளில் வேகமாக போகிறாரு, சரியா, அப்படி திரும்பும் பொழுது என்ன ஆகுது, வலிக்கி விட்டுருது. என்ன செய்கிறாரு, அந்த பக்கம் போய் விழுகிறாரு, விழுகிறார் இல்லையா? அதே மாதிரி இப்படி திரும்புகிறோம் இல்லையா, திரும்பும்போது ஒழுங்காக திரும்புகிறோம் இல்லையா? அப்போ சரியாக திரும்புகிறாருனா அதுக்கும் காரணமானது அந்த மைய நோக்கு விஷயின் காரணமாக தான் என்ன செய்கிறாரு, சைக்கிள் பாதையில் இப்படி வட்டப்பாதையில் இப்படி திரும்பும்போது அப்படியே திரும்புறதுக்கு காரணம் அந்த மைய நோக்கு விஷய தான். சரியா, நிறைய நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட அறிவியலில், சரியா, அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அறிவியலானது நமக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்தை நீங்கள் நல்ல ஒரு கண்டுபிடிப்பை மாற்றும்போது மிகப்பெரிய விஞ்ஞானியாகலாம். நன்றி.